கலகம் செய்ய வேண்டும். சத்தியலோகம் சென்றேன், கலகம் ஏதாவது கிடைக்கும், சத்தியலோகம் சென்றேன், தாய் தகப்பன காணும், அற்புதம் காணும். சரி, அவங்க இல்லாட்டி போறாங்க, வைகுந்த போன அந்த வைகுந்த வாசன் தாத்தா அவரையும் காணும், அவரையும் காணும். அந்த எங்க போனது தெரியல, இருக்கட்டும். என்ன அணியணியாக இருக்கிறார்கள், ஏதோ யாகம் எடுத்துக் கொண்டிருக்கிறான் சகோதரன் தட்சன். தெரியுது, ஆமாண்டா, அங்க போன தட்சிணாபுரி தன்னை அடியா இந்த நாடு அப்பவே அதே மாதிரி கையில பேசிருக்காரு, கையில சாடகாட்டுறாரு, பரமானந்தம் என்றால் அல்லும் பகலும் 60 நாளையும் ஆனந்தமா சந்தோஷமா இருப்பதற்காக பரம ஆனந்தம் என்று பெயர். நீ சொன்னது வேற சாமி. சரி, பரவாயில்ல. ஓ சகோதரா, நம்ம வேலை ஆகணும், மாய மோன 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 மோனன்றான், கை காட்டுறான், போடுறானா வாடுறானா, இப்படி காட்டுறான், இப்படி காட்டுறான், ரெண்டு பக்கமும் ஆடுது கை, என்ன மொன மொன மொனன் இருக்கான், அதெல்லாம் வாயில அதான் சொல்றேன். சரி, ரெண்டு தண்ணி இறங்கிது, ஒரு தண்ணி இறங்கல, என்னடா இந்த சாரா காசு வராட்டங்க, அடி பேசி ரெண்டு தண்ணி இறங்கிது, மூணு தண்ணி இறங்கிது, நான் என்ன சொல்றேன், யாகம் செய்ய ஆசை நீ கொண்ட வெளிவராவண்ணம் புத்தியும் புகழ்வேறு என்னை மன்னிக்கணும்.
நதியாமல் வரவே வரவேண்டிய மாநிலைக்காமல் இருக்கிறாயே, எதற்காக இந்த யாகம், இந்த வேள்வி எதற்காக, இது எதை என்று சொன்னால் நல்லபடியாக முடிய நான் ஏதாவது உபாயம் செய்து நான் பேர் பாவியா, நான் ரோகியா, நீ ஒரு சகோதரன்,
என்ன பார்த்த நல்லா இல்ல, நான் போறேன். உன்னை கூட பக்கத்துக்குதாலும் சரி சும்மா போக மாட்டேன். ஆமா உன்னை கூட வச்சாலும் பாவம் இருந்த போதிலும் முன்னொரு காலத்துல ஒரு கால் ஊன்றி அறுபதாம் படி மீது ஏறி அந்த சிவனை கோரி தபம் செய்து தபம் செய்தீர்கள். உண்மைதான். அப்படி தபம் செய்து பெற்று எடுத்து யாரு மகளாக பெற்றெடுத்து திருமணம் செய்து கொடுத்தேன் பயனுக்கு அந்த சுடுதாடுகிறானே அந்த புறம்போக்கு பையன் பள்ளி படார் பழம் வெள்ளகிரி தான் பள்ளி படார் பழம் கேட்டா சரிமைதா துடிக்கிற மாதிரி பொதுக்காது. அப்படி அந்த ஆண்டி பையனுக்கு ஆண்டி பரமனுக்கு ஒரு கால் என் மகளை பார்க்க போயிருந்தேன். என்ன தொட்டான்னு ஏன்னா கண்ணில் அவட இது வேணுதானா அவன்
Thank you.
பெரிய கட்டடம் அந்த நாய் போய் முட்டி முட்டி பார்த்தான் இடிச்சிட்டு உள்ள போய் அந்த நாய் போய் பெரிய கட்டடம் முட்டி உள்ள கூட எடுத்தாங்க உலகத்துக்கே படியலக்க கூடிய கர்த்தவே எங்க தாத்தா ஒரு இன்னொரு பெரிய சினிமா வீரபத்திர கூத்து வச்சாங்க. அந்த கூத்துக்கு நான் என்ன நாடகம் நடத்துறேன். அப்ப வந்து ரெண்டாவது தச்சிக்கா அப்ப சொன்ன, தம்பி மச்சான் ஜெயவேல் அடுத்த வருஷம் இந்த வருஷத்துல வீரபத்திர நாடகம் எங்க ஊர்ல ஆனா ரெண்டாவது தக்க நீ தான் ஆனு சொன்ன. அந்த வீரபத்திரம் நான் சொன்ன வார்த்தை தவறாமல் அந்த அப்பன் கடவுள் இனி ஒரு காய் இந்த கயிறால் எப்படி அடியத்து கட்டி வளர்த்த
இடத்துல ஏ ஆள் வச்சாலும் சரி ஒரே ஆள் வச்சாலும் சரி இம்மாவன இவன் கூட வச்சுனதா கழகம் தாத்தா பகைச்சு கூடலாம் யாருக்குமே சொல்லாத யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அவரு சொல்றாரு ராஜா இல்ல தயவு செஞ்சு அவர் சொல்லு தயவு செஞ்சு கொஞ்சம் சொந்தக்காரன் ஆமா எம்மா நான் வச்சாலும் பேசணும் சரி வச்சாலும் சரி இந்த வார்த்தையை வெளியே சொல்ல வேணாம் வெளியே சொல்லாது யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் உள்ளதா இருக்கணும் அவர் சொல்றாரு ராஜா பெனால்டி கைட்டுவேன் பெனால்டி கைட்டு போடுவாரு இதான சமயம் நாய் வாழை அளவெடுத்து நறுக்கி திட்டி நத்தமிழை எழுத எழுத்தானியாமோ நாய் வாழ்க அது நல்லா அழகா நறுக்கி நறுக்கி இஞ்சி தொட்டு எழுத்தாவுமா நாய் வாழை நாய்வாளை அளவெடுத்து நறுக்கி தீட்டி நற்றமிழை எழுத எழுத்தானியாமோ பேய் வாழும் சுடுகாட்டை பெருக்கி தள்ளி பெரிய விளக்கேற்றி வைத்தால் வீடுதாமோ சுடுகாட்டுல போய் உண்மைதான் வீடு கட்டி விளையாது எரியுமா விழிச்சு தெரியாது பெரிய விளக்கேற்றி வைத்தால் வீடுதாமோ தாய்வாற்றை கேளாத சகடிக்கு என்ன சாற்றினும் உளுத்த குணம் தவற மாட்டான் பெருங்குவார்த்தை கேட்க மாட்டான் முடியுது இவனும் எழுபிறப்பிலும் கிடையாது இவன் பிறப்பு வந்து எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டான் இதை எங்க செய்யணுமோ எப்ப செய்யணுமோ அப்ப நான் பாத்துக்கிறேன் ஏன் தெரியுமா நாகர் குடத்தை நகர்கிறவர் பாகர் எடுப்பர் நடந்திடுவர் அன்பருக்கு கொடுப்பர் அனைவர் குழந்தை சுடுகாட்டிலே திரும்பவரிடம் தாத்தா இவன் டூ போடு மாடு மாடு எனக்கு தாத்தா ஏறக்கூடிய வாடி மாடு ஆமா கடவுளா வாழக்கூடிய வெள்ளங்கிரி போக வேணும் இத அழகா அவித்து அங்க எரி வத்தி வச்சு வச்சு கிளறி விட்டோம்னா வெளிகிரி போய் தாத்தா பாக்கணும் ஒரே அரகரா சத்தம் அங்கவே சத்தம் கிடைச்சா கூட்டம் அணி அணியாக நிக்கிறாங்க இருந்து வரம் கேட்கிறாங்க ஒரு வரம் எங்க பாட்டி வர வாங்கிட்டு தாத்தா இருந்தா இருந்தா
சாமி ஒண்ணு தேடி உலக சுத்தக்கூடிய கையில ஒரு பூனை என்னை தேடி என்னுடைய பேரனாகப்பட்ட நாரதன் வந்திருக்கின்றன. எந்த தடையும் இல்லாமல் உள்ளே வர அனுமதிக்கும். போட்டு சொன்ன அது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு நீ பாத மாதை தான் பாணிந்த என்னுடைய அங்கத்தை ஒழிப்பதற்காக பெருத்த யாகம் செய்கின்றாரோ நாரதா கூடுவது உண்மையா? ஏதும் பொய்யதும் இல்லையே. நான் பொய் சொல்வதே கிடையாது. நாரதன் வந்திகாவலா? நாரதன்
கலகக்காரன், மிக மிக கொடிய கலகக்காரன். அவனுடைய பேச்சை ஒரு காலம் நம்ப கூடாது. நாரதன் சொல்வது உண்மையா இருக்குமோ இல்ல பொய்யா இருக்குமோ நமக்கு எதுவும் தெரியாது. என்னுடைய நாணத்திலே தட்சிகன் ஆகப்பட்டவன் தட்சிணாபுரத்திலே பெருத்த யாகத்தை செய்கின்றனா இல்லையா என்று தெரிந்து கொள்ளலாம். அதனால நாம் யாகத்தை நம் உண்மையா பொய்யா என்று பார்த்துக் கொள்ளலாம். ஐயா ஓ நாரதன் கூறுவது உண்மையே. உண்மைதான். அப்படி தட்சிணாபுரத்திலே தட்சகனாகப்பட்டவன் என்னுடைய அங்கத்தை ஒழிப்பதற்காக பெருத்த யாகத்தை செய்கின்றான். அவனை லேசாக உடலாகாது. நாரதா, உடனடியாக சென்று உன் பாட்டி ஆகிய உமா பார்வதியை நான் அடைத்தேன் என்று சீக்கிரமா அழைத்து வா. நாரதா, நான் நினைத்தால் அந்த யாகத்தை ஒரு கொடியில் அழிக்க முடியும், ஒரு கண நேரத்தில் அழித்து விட முடியும். இருந்தாலும் என் தேவி ஆகிய உமா பார்வதியை அழைத்தேன் என்று உடனடியாக அழைத்து ஆகட்டும். இப்படியாக பரவாயில்ல, ஒரு வீட்டுல ஒரு ஆளை பார்த்துட்டோம், இன்னும் ஒரு ஆளை இன்னொரு ஆளை பார்த்தோம். ஏன்னு கேட்டா நம்ம வந்து வேலை முடியும், மூணு ஆளு செய்யல, ஒரு முடிச்சுதான் அவத்துக்குறேன், அங்க ஒரு முடிச்சு ஆகணும். நேரதா, அதோ வேண்ண எனது பாட்டியிடம் தெரிவிக்கும்படி எனது தாத்தா ஆகிய வெள்ளங்கிரிவாசன் தெரிவித்து சென்று அதோ சாம்ராணி மண்டபத்திலே எனது பாட்டி இருப்பான். சென்று பாட்டி இருக்கக்கூடிய உமா பார்வதி தாச்சாரி இடத்துல இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும். அப்படி என்று சொல்ல உமா பார்வதி அழைக்க பார்வதி அம்மன் சபைக்கு வருகிறது.